பிரஸ் பண்ணுங்க ஆனந்த வணக்கம் அன்பு வெளிச்சம் டிவி அன்பர்களே நண்பர்களே உணவே மருந்து என்கின்ற தலைப்பில் கடந்த ஒரு மாதமாக பல்வேறு விதமான உணவு ரகசியங்களை நாம் நமது தொலைக்காட்சியில் பார்த்து வருகிறோம் அதன்படி இன்று நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால் அதிகமான தாய்மார்கள் கேட்டுக்கொண்ட கேள்விக்காக உங்களுக்கு ஒரு அழகான பதிவு இந்த பதிவு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாங்களா அந்த ஐஸ்க்ரீமை எப்படி உணவே மருந்தில் சாப்பிட்றது அப்படிங்கிறது தான் கேள்வி ஸோ வித்தியாசமான கேள்வி இருக்குது இது நாங்கள் எப்படி இயற்கை உணவாக அதை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பல்வேறு விதத்தில் சொல்லித்தரோம் அதில் இன்று நாம் பார்க்க இருப்பது கொய்யாக்கா ஐஸ்கிரீம் என்னது அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நீங்கள் பெரிய பெரிய ஷோரூமில் போய் ஃப்ரீசரில் வச்சுருக்கக்கூடிய கொய்யாக்கா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களே அந்த ஐஸ்க்ரீம் இல்லை இது ஒரிஜினல் கொய்யாக்காவையே உணவாய் ஐஸ்க்ரீமாய் பயன்படுத்தக்கூடியது தான் இது இது எப்படி தயார் செய்கிறது அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறேன் அதற்கப்புறம் இதோட பலன் என்ன அப்படிங்கிறத ரெண்டாவது பார்ப்போம் நொகு நொகுன்னு இருக்கிற மாதிரி கொய்யாக்காவை வாங்கிக்கோங்க அதாவது நல்ல பழுத்த கொய்யாக்காவை எடுத்துக்கோங்க அதை மேலே இருக்கக்கூடிய தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளிருக்கக்கூடிய கொய்யாக்காவை ஃபுல்லாக எடுத்து அதில் இருக்கக்கூடிய விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சமாக கரும்பு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த குவலையை அதாவது அந்த கிண்ணத்தையோ அல்லது ஒரு சின்ன பாத்திரத்தையோ கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் வையுங்க ஃப்ரீசரில் வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அதன் மேலே கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு விடுங்க முந்திரி பருப்போ ட்ரை தாட்சியோ போட்டு கொண்டு போய் உங்கள் குழந்தைக்கு கொடுத்து பாருங்கள் இது எந்த ஐஸ்கிரீம் கடையில் வாங்கினோமா இது என்ன பிராண்டுன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு சுவையோடையும் ஆரோக்கியத்தோடையும் செலவே குறைவாக வீட்டில் செய்யக்கூடிய ஒரு அழகான ஐஸ்கிரீம் தான் இந்த கொய்யாப்பால் ஐஸ்கிரீம் இது ரெண்டு ஃப்ளேவரில் நீங்கள் செய்யலாம் ஃப்ளேவர் நம்பர் ஒன் வெண்ணிலா ஃப்ளேவர் ஃப்ளேவர் நம்பர் டூ ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளை கொய்யாக்காலை செஞ்சால் அது வெண்ணிலா ஐஸ்கிரீமு செவப்பு கொய்யாக்களை செஞ்சால் அது ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமாக மாறிடும் இதைய நீங்கள் குழந்தைகள் பள்ளிக்கு போயிட்டு திரும்பி வரும்போது மாலை நேரத்தில் கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் அவங்க நல்லா சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளே காணாமல் போகும் ஸோ மலச்சிக்கலை தவிர்க்க குழந்தைகளுக்கு கொய்யாக்காவை நேரடியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அதற்கு பதில் இந்த வழிமுறையில் ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் அப்படின்னு குழந்தைக்கு தயார் பண்ணி கொடுத்து பாருங்கள் அந்த குழந்தைக ஆனந்தமாக சாப்பிடுவாங்க இதையே குழந்தைங்க மட்டுமில்லை பெரியவங்களும் சாப்பிடலாம் கொஞ்சம் டேஸ்ட்டு காரமாக வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக பெப்பரையோ மிளகுப்பொடியோ போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் உலையிலேயே இப்படி அற்புதமான ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்டதே இல்லை அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு வரும் ஸோ உணர்வே உணவு உணவே உணர்வு என்பதைத்தான் நம்மளோட உணவே மருத்துவம் என்கின்ற பகுதியில் பதிவிட்டு வருகின்றோம் அதன்படி கொய்யாக்காய் ஐஸ்கிரீமை செஞ்சு சாப்பிடுங்க நாளைக்கு இன்னொரு பதிவோடு வரேன் இந்த ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபீட்பேக்கை கொடுங்க இன்னும் இதை மாதிரி புதுமையான உணவு முறைகளை உங்களுக்காக தொடர்ந்து பதிவை அனுப்பி கொண்டே இருக்கின்றோம் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கலாம் அடுத்தது என்ன வேணும் அப்படிங்கிறத கீழ்கண்ட தொலைபேசி எண்களில் உங்களை கேள்விகளை அனுப்புங்க உணவே மருந்தாய் ஆரோக்கியமே வாழ்வாய் வாழ்வோம் நன்றிகள் கோடி டிடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க